ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல அதிகமா யாரும் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், வேற லெவல் ஆப்புன்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. நீங்களும் வேணா அந்த ஆப் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்க. ரெக்கார்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும், நீங்க ரெக்கார்டே ஆகாது. சொல்ல போனால் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் ஒரு மொபைலை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலை ரெக்கார்ட் பண்ணேன். இந்த ஒரு மொபைல் நான் யூஸ் பண்ணுற மொபைலை ரெக்கார்ட் பண்ணேன், ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படிலாம் ஏன் பண்ணுறது சொல்லியிருப்பேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருவோம். இந்த ஆப் நான் எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா லெஸ் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே பை பண்ண பார்ப்பீங்க. ஃப்ரீயாக பை பண்ணுறது தான் இந்த ஒரு ஆப்பை போட்டிருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா செக்இன் போனஸு, அதேமாரி சொல்ல போனால் ஸ்பின் ஆப்ஷனு, ஆட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ பார்க்குற மூலிமா அமௌண்ட்டு, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து லக்கி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு லக்கி டாஸ்க்னு ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் டெய்லியும் ஒரு ஆப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆப் இருக்குது, இந்த ஒரு ஆப்பை ஏற்றினீங்கன்னா 20 சொல்லியிருக்காங்க நண்பா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்பை ஏற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆட் பண்ணணும், 10 ஆட் பண்ணால் 100 அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு 5 இந்த ஆப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 5 கிடைக்குது, ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக 5 கிடைக்குது. சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வித்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், சக்ஸஸ்ன்னு வந்துருக்கு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு 6 கொடுப்பாங்க, 10 வெறும் 10 கொடுப்பாங்க. அதை கண்டுக்காதீங்க, ஓகேவா? உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு கொடுப்பாங்க, ஓகேவா? ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலே உங்களோட பேடிஎம் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. என்ட்ரி பண்ண அடுத்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரு, யாராவது நம்பர் ஏதாவது ஒரு நம்பரத்துக்கு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட தான் இருக்கணும், ஓகேவா? வேணா அமௌண்ட் அவங்களுக்கு விடக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பேடிஎம் வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பரை என்ட்ரி பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஆப்பை ஏற்றினோடனே நம்மளுக்கு 100 கொடுத்துட்றோம். அந்த 100 எப்படி வித்ரா பண்ணுறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிமம் ஒர்க் ஆகுங்க, ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா அந்த 100 அப்புறம் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க, வேணா 100 தராங்க. இப்போதைக்கு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேம் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவ் யூவர்ஸ் யாருமே இல்லை. அதனால தான் செக்கிங் போனஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு செக்கிங் பண்ணாலே போதும், 2-3 தந்துக்கிட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு டெய்லியும் ஓப்பன் பண்ணி செக்கிங் கொடுங்க, செக்கிங் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டினியூவாக நீங்கள் செக்கிங் கொடுத்தா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா 5 10 வந்துடும். ஒவ்வொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் 20 10 போட்டிருக்கேன். அந்த ஒரு ஆப்பை டெய்லியும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 300-400 ஏன் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இன்ஸ்டால் பண்ண வச்சா மட்டுமே போதும், 500 நீங்கள் வித்ரா பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. இல்லை தலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆஃபர், 10 ஆஃபர் தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், இவ்வளோலாம் நான் ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இப்போயே கூட நீங்கள் 5 வித்ரா பண்ணிட்டு வரிசையாக சேர்த்துக்கிட்டு கூட வரலாம், ஓகேவா? இல்லை நான் ஹையஸ்ட் அமௌண்ட் தான் வித்ரா பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வித்ரா பண்ணலாம். உண்மையிலே ஒரு ஈஸியான ஆப்னு சொல்லலாம், பெஸ்ட் ஏனிங் ஆப்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 வேணால் லாகின் மனசாக தரான், இல்லை லேசுப்பட்ட எல்லா ஆப்லையும் தரமாட்டான், லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துட்டு எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா 400 எடுத்துருவாங்க. வேணால் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஜிஎஸ்டி நாங்கள் எடுத்துக்கிறோம், 500 நீங்கள் சேர்த்துட்டீங்க, 100 நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆப்பில் வந்து கமிஷனே கிடையாது, ஓகேவா? டேரெக்டாக வித்ரா பண்ணுறாங்க. 500 வித்ரா பண்ணிங்களா, 500 அப்படியே உங்கள் பேடிஎம் பேரண்ட்டுக்கு வந்துடும். சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ஆப்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் கேம் பிளே நிறையா இருக்கும், ஓகேவா? கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேம் பிளே, ஓகேவா? அதனால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு என்னடா எப்படி ஆடுறேன் அப்படின்னு நினச்சிக்கூடாது, ஓரளவு ஆடுவேன். இந்த ஒரு கேம் பிளேலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி நம்மளோட ஓல்டு கேம் பிளேலாம் பார்க்காம இப்போ நியூ கேம் பிளே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். போய் ஆப் வந்துடுங்க, போய் ஆப் வந்தீங்கன்னா நம்மளோட நியூ கேம் பிளே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி 4 போய் ஆப்பில் லைவ் பிடிச்சிருந்தால் வாங்க, சில ஆள் எமௌண்ட்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் நல்லா போகும்போது லால் எமௌண்ட்டும் போடுறோம். என்னடா அதை சொல்லவே இல்லை கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியே நம்மளை பிடிச்சவங்க தான் கடைசி வரையும் பார்ப்பீங்க, கண்டிப்பாக வருவீங்க, நம்பிக்கை இருக்குது. 4 வாங்க, லால் எமௌண்ட்டும் வாங்கிட்டு போங்க, ஓகேவா? பை கைஸ்.